பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் ஜனாதிபதி பங்கேற்க மாட்டார். அருகம்பை தாக்குதல் தொடர்பில் அனுரவுக்கு தெரியும். அச்சமூட்டும் தாக்குதல் திட்டம், யாழ் இளைஞன் உட்பட நால்வர் அதிரடி கைது. முக்கிய இடத்தை குறிவைத்து தீவிரவாத தாக்குதல். ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம், ரணில் வெளியிடவுள்ள விசேட அறிக்கை. அனுரவும் அப்படித்தான், சொன்னதை செய்யவில்லை. திலி ஜெயவீர சீற்றம். தேர்தல் தொடர்பில் எழுந்துள்ள சந்தேகம், முன்னாள் எம்பி சுட்டிக்காட்டு. ஜேவிபியின் இரட்டை நிலைப்பாடு, ரணில் தரப்பு சீற்றம். தென் பசிபிக் பிராந்திய நாடான சமோவாவில் நடைபெற்ற பொதுநலவாய அமைப்பின் அரசு தலைவர் மாநாட்டில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா பங்கேற்க மாட்டார். வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹெரத்தும் மாநாட்டுக்கு செல்ல மாட்டார். எனினும் வெளிவிவகார அமைச்சர் மற்றும் பிரிட்டனில் உள்ள இலங்கை தூதரக அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்று மாநாட்டில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி பங்கேற்க உள்ளது. அதிகாரிகள் மட்டத்திலான குழு பங்கேற்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. எதிர்வரும் 24ஆம் தேதி முதல் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை பொதுநலவாய மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் பிரிட்டிஷ் மன்னர் பங்கேற்கின்றார். அவர் மாநாட்டில் தலைமை வகிப்பார். பொதுநலவாய அமைப்பின் அங்கம் வகிக்கும் நாடுகளில் அரசு தலைவர்கள் அல்லது வெளிவிவகார அமைச்சர்கள் பங்கேற்பது வழமை. பொதுநலவாய அமைப்பு தொடர்பில் முன்னர் ஜேவிபியாக இருந்த காலகட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி கடும் அதிருப்தியை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள அனைத்து வெளிநாட்டினரதும் பாதுகாப்புக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக, அத்தொடர்பில் அனைத்து தூதரகங்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் அதிபர் பிரியந்த விஜயசூரிய தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் யுத்த சூழல் ஆரம்பமானதுடன் பயங்கரவாத செயற்பாடுகள் பல்வேறு தரப்பினருக்கும் பரவியிருந்தன. இலங்கைக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் இருக்குமோ என்ற சந்தேகம் இருந்தால் புலனாய்வு அமைப்புகள் அது தொடர்பாக மிக சிறிய விசாரணை நடத்தியிருந்தனர். அக்டோபர் 7ஆம் தேதி இது தொடர்பான உளவுத்துறை எமக்கு கிடைத்தது. சில வெளிநாடு பிரஜைகளை குறிவை தாக்குதல் நடத்த தயாராக உள்ளதாக கடந்த 3 வாரங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி தலைமையில் பாதுகாப்பு சபை பேசப்பட்டது. இது தொடர்பான அறிவுறுத்தல்களை பெற்றிருந்தனர். அறிவுறுத்தலின்படி வெளிநாட்டவர்களின் பாதுகாப்பு, அவர்களில் உள்ள இடத்தின் பாதுகாப்பு, மத வழிபாட்டு தலங்கள், சிறப்பு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் புலனாய்வு அதிகாரிகள் பாதுகாப்பு அளித்தனர். இந்த பாதுகாப்பு பணிக்கான விசேட பாதுகாப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது என போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார். இலங்கையில் உள்ள ஆஸ்திரேலிய பிரஜைகள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக சந்தேகத்தின் பேரில் இருவர் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒருவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் எனவும் மற்றொருவர் கொழும்பைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அரக்கம்பவே தாக்குதல் திட்டம் குறித்து இந்திய புலனாய்வு அமைப்புகளாக இலங்கையில் பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இலங்கையைச் சேர்ந்த இருவர் தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாகவும் அவர்களில் ஒருவர் ஈராக்கைச் சேர்ந்தவர் எனவும் புலனாய்வு பிரிவினருக்கு தெரிவிக்கப்பட்டது. தாக்குதலுக்காக அவர்கள் சுமார் 50 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதாகவும் அந்த தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த இருவரின் பெயர்கள் உள்ளிட்ட அனைத்து தகவல்களுக்கும் இந்திய புலனாய்வு அமைப்புகளால் இந்நாட்டு பாதுகாப்பு படையினருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அண்மைய நாட்களில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர்களை இஸ்ரேல் கொன்றமைக்கு பழிவாங்கும் முகமாக இந்த நாட்டின் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. அத்துடன் மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்திற்கு அண்மித்த பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக நடமாடிய குர்நாகல் பகுதியைச் சேர்ந்த இருவரை நேற்று கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குர்நாகலைச் சேர்ந்த முஸ்லீம் ஒருவருக்கு கண்ணில் ஏற்பட்டுள்ள வெண்படல நோயை குணப்படுத்துவதற்காக மட்டக்களப்பு மொன்ராசா வீதியை புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள சியோன் தேவாலயத்திற்கு போதகருடன் தரவு கொண்டுள்ளார். இதையடுத்து நோய் ஏற்பட்டவருக்கு அவருக்கு உதவியாக இருந்தவரும் குர்நாகலிலிருந்து பிரயாணித்து சம்பவ தினமான மட்டக்களப்பை வந்தடைந்து குறித்த சியோன் தேவாலயத்திற்கு செல்வதற்காக இடம் தெரியாத அந்த பகுதியில் நடமாடிக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் அவர் சந்தேகத்திற்கிடமான நடமாடுவதை அவதானித்து பொதுமக்கள் போலீசாருக்கு அவசர சேவை நம்பர் தெரிவித்ததையடுத்து உடனடியாக போலீசார் அந்த இடத்திற்கு சென்று 35-25 வயதுடைய இருவரையும் கைது செய்தனர். சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட இருவரதும் கைவிரல் அடையாளம் பெற்று விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். துருக்கி அரசுக்கு சொந்தமான அங்காராவின் தலைமை நகரில் உள்ள துருக்கி விண்வெளி ஆய்வு மைய தலைமையகமாக கட்டிடத்தில் தீவிர தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஆயுதம் ஏந்திய 2 பயங்கரவாதிகள் விண்வெளி ஆய்வு மையத்துக்குள் நுழைந்து கைக்குண்டுகளை வீசியதுடன் 5 பேர் சுட்டுக் கொன்றதாகவும் இந்த தாக்குதலில் 22 பேர் காயமடைந்ததாகவும் ஊடகம் தெரிவிக்கின்றன.
தகவல் அறிந்து அங்கு பாதுகாப்பு படையினர், போலீசார், தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸுகள் விரைந்துள்ளன. இதனால் அப்பகுதியில் கலவர பகுதியாக காட்சி அளிக்கிறது. குர்திஸ் அமைப்பினர் அல்லது ஐஎஸ் பயங்கரவாதிகள் இந்த தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகளை ஆராய நியமிக்கப்பட்ட இரு விசாரணை குழுக்கள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விசேட உரையொன்றை ஆற்றவுள்ளார். முன்னாள் அமைச்சர் உதயன் கம்பின்பல உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் தொடர்புடைய விசாரணை அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு விசேட உரையாற்ற தீர்மானித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் புதிய விசாரணைகளை ஆரம்பிக்க தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நியமித்த ஹானி அபிசகரம் மற்றும் ரவி செனவிரத்தனம் ஆகிய இரு அதிகாரிகள் குறித்த தாக்குதல் தொடர்பிலான முன்னெச்சரிக்கைகளை புறக்கணித்தமையாக பொறுப்பு கூறல் வேண்டும் என கம்மின்பில தெரிவித்தார். இதேவேளை தாக்குதல் இடம்பெறப்போவதாக வழங்கப்பட்டிருந்த முன்னெச்சரிக்கை தொடர்பில் புலனாய்வு பிரிவு மேற்கொண்ட நடவடிக்கைகளை ஆராய ரணில் விக்ரமசிங்கே மூலம் நியமிக்கப்பட்ட குழுவின் காரணிகளையும் கம்பின்பில வெளிப்படுத்தியிருந்தார். ஓய்வு பெற்ற நீதிபதி ஜனகி அல்சிஸ் தலைமையிலான இந்த குழுவை இவரது ஆரம்பத்தில் ரணில் விக்ரமசிங்கே நியமித்தமைக்கான காரணம் ஹானி அபேசகர மற்றும் ரவி செனவிரத்தின எதிரான அரசியல் பழிவாங்கலாக இருக்கலாம் என நம்புவதாக இவரது ஆரம்பகட்டத்தில் குழு நியமிக்கப்பட்டமை தொடர்பில் சந்தேகங்கள் எழுந்துள்ளதாகவும் மல்கம் ரஞ்சித் கத்தினால் ஆண்டகை கருத்து வெளியிட்டார். மேலும் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி பதவியை இழக்க ஒரு வாரத்திற்கு முன்னமே இந்த விசாரணை அறிக்கை கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அனுர அரசாங்கம் மீது குற்றம் சுமத்த விரும்பாமல் ரணில் விக்ரமசிங்கே இந்த அறிக்கையை வெளிப்படுத்தாமல் இருந்திருக்கலாம் எனவும் தேன் கம்பின்பல சுட்டிக்காட்டியிருந்தார். பாரம்பரியமான அரசியல்வாதிகளைப் போன்றே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா செயற்படுகிறார். குண்டு தாக்குதல் தொடர்பான அறிக்கைகளை பகிரங்கப்படுத்துவதாக மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை ஜனாதிபதி மீறியுள்ளார் என வேட்பாளர் தெலி ஜெயவீர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா ஜனாதிபதியானால் அந்த அறிக்கையை அவர் வெளியிடுவார் என்று மக்கள் எதிர்பார்த்திருந்தனர். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கா ஜனாதிபதியானதன் பின்னர் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. குண்டு தாக்குதல் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற அறிக்கையை பகிரங்கப்படுத்துமாறு உதயன் கம்மின்பல ஜனாதிபதி வலியுறுத்தினார். குண்டு தாக்குதல் தொடர்பாக இரண்டு அறிக்கைகளை ஜனாதிபதி வெளியிடாத காரணத்தால் உதயன் கபில வெளியிட்டார். இந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள விடயங்கள் குறித்து ஆராய்வதை விடுத்து விடயங்களை பகிரங்கப்படுத்தியவருக்கு எதிராக செயற்படுவது முறையற்றது. பாரம்பரிய அரசியல்வாதிகளைப் போன்றே ஜனாதிபதி செயற்படுகின்றார். தேர்தல் பிரச்சார மேடைகளில் மக்களுக்கு குறிப்பிட்ட விடயத்தை தற்போது மறந்துவிட்டார். மக்களை ஏமாற்றியுள்ளார். ஜனாதிபதியின் முறையற்ற செயற்பாடுகளை எதிர்க்கும் பலமாக எதிர்க்கட்சி தோற்றம் பெற வேண்டும். இடம்பெறவுள்ள பொதுத் தேர்தல் தீர்மானமிக்கது. பலமான எதிர்க்கட்சியை செயற்படும் தகமை என்பது ஆணிக்கே உண்டு. ஆகவே எதிர்க்கட்சி பதவியை மக்கள் எமக்கு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் என்றார். பல கட்சிகளும் வேட்பாளர்களும் சிறுபான்மை மக்களின் வாக்குறுதிகளை சிதறடித்து பிரதிநிதித்துவத்தை இழக்க வைக்க திட்டமிட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியின் வேட்பாளர் இம்ரான் மஹரூப் தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டத்தில் 30 மேற்பட்ட கட்சிகளுக்கு 200 மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற சந்தர்ப்பத்தில் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். பல கிராமங்களின் பல வேட்பாளர்களை களமிறக்கப்பட்டமையால் மக்கள் மத்தியில் இது பொதுத் தேர்தலோ அல்லது உள்ளாட்சி மன்ற தேர்தலோ என்று சந்தேகிக்கின்றனர். சிறுபான்மை மக்களின் வாக்குறுதிகளை சிதறடிக்க வைத்து பிரதிநிதித்துவத்தை இழக்க வைக்க வேண்டும் என்று சதியை நடத்துகின்றார்கள். எமது வாக்குகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தற்போதைய அரசாங்கத்தின் தவறான கருத்துக்களை ஏற்று தடுமாறுகின்றனர். இது எதிர்காலத்தில் புரியும். உரிமைகளுக்காக சமூகத்திற்காக குரல் கொடுக்கும் ஒருவரை நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள் என்பதே எங்களது எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது என்றார். இஸ்ரேலை கண்டித்து ஐநா சபை கொண்டு வந்த தீர்மானத்தை இலங்கை அரசாங்கம் நிராகரித்துள்ளதன் மூலம் பாலஸ்தீனம் தொடர்பில் ஜேவிபியின் இரட்டை நிலைப்பாட்டை தெரிந்து கொள்ளலாம் என புதிய ஜனநாயக முன்னணியின் வேட்பாளர் அசாத் சாலி தெரிவித்துள்ளார். ஐநா சபையின் பொதுச்செயலாளர் நாட்டிற்குள்ளே இஸ்ரேல் தடை விதித்துள்ளதை கண்டித்து 105 நாடுகள் இணைந்து வெளியிட்ட கூட்ட கடிதத்தில் கையொப்பம் விடுவதை இலங்கை அரசாங்கம் நிராகரித்துள்ளதன் மூலம் பாலஸ்தீன தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் இரட்டை நிலைப்பாட்டை தெரிந்து கொள்ளலாம். உலகளாவிய அரக்கில் பலதரப்பு சமாதானம் மற்றும் நீதியை ஆதரிப்பதில் நீண்ட மற்றும் பெருமை வரலாற்றை இலங்கை கொண்டுள்ளது. ஐநா சபையின் பாலஸ்தீனத்திற்கான நமது உறுதியான ஆதரவு உட்பட மோதலை தீர்ப்பதற்கும் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமையை நிலைநிறுத்துவதற்கும் சர்வதேச முயற்சிகளுக்கு நமது நாடு தொடர்ந்தும் ஆதரவளித்து வருகின்றது.